Hi students, today we are going to discuss reproductive glands, that is gonads. So previous videos la nama endocrine glands paathirundhom. So endocrine gland la first paathadhu pituitary gland, second one thyroid gland, third one parathyroid gland, fourth one pancreas, that is islets of longer hands, then fifth one adrenal gland, adrenal cortex and adrenal medulla. அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்னது அப்படின்னா கோனட்ஸ். ஓகேவா? ஸோ கோனட்ஸ் அந்த தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ஒன் தைமஸ் கிளாண்ட். ஓகேவா? நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். ஓகேவா? ரீப்ரொடக்டிவ் கிளாண்டில் கோனட். த செக்ஸ் கிளாண்ட்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், தி டெஸ்டீஸ் அண்ட் தி ஓவரிஸ். டெஸ்டீஸ் அண்ட் ஓவரிஸ். ஓகேவா? ஸோ ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு. ஸோ அப்போ அந்த டெஸ்டீஸ் அப்படின்றது என்னது? அந்த ஆண் விந்தகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஃபீமேல் அப்படின்றது ஓவரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் ஸ்போம்ஸ், ஓவரிஸ் ப்ரொடியூஸ் ஓவரி ஆர் எக்கு, ஓவா ஆர் எக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ அந்த என்ன சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். த டெஸ்டிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் மேல், வைல் த ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஃபீமேல். ஓகேவா? ஸோ டூ டைப் ஆஃப் செக்ஸ் கிளாண்டு, ஒன்று டெஸ்டிஸ் அண்ட் அனதர் ஒன் அது ஓவரிஸ். இப்போ டெஸ்டிஸ் ப்ரெசன்ட் இன் த மேல், ஓவரிஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபீமேல். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் அது ஆண் இனப்பெருக்க உறுப்பு, பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு டெஸ்டிஸ். இப்போ இந்த டெஸ்டிஸில் த டெஸ்டிஸ் ஆர் த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் ஆஃப் த மேல்ஸ். ஓகேவா? டெஸ்டிஸ் எது? ஆண்களுடைய, அதாவது மேலினுடைய ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட் தான் என்னது? டெஸ்டிஸ். தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ், அல்லிடிக் செல்ஸ் அண்ட் செட்ரோலி செல்ஸ். ஓகேவா? இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, அந்த டெஸ்டிஸில் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் செல்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து லிடிக் செல்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து செட்டோலி செல்ஸ் இருக்குது. இப்போ இந்த லிடிக் செல்ஸ் ஃப்ரம் த எண்டோகிரைன் பார்ட் ஆஃப் திஸ் டெஸ்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து எண்டோகிரைன் பார்ட் எது அப்படின்னா லிடிக் செல். ஏன் இது மூணுமே இருக்குது? செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்குது, லிடிக் செல்ஸ் இருக்குது அண்ட் செட்டோலி செல்ஸ் இருக்குது. எதில் இருக்குது அப்படின்னா டெஸ்டிஸில் இருக்குது. அப்போ அந்த டெஸ்டிஸில் லிடிக் செல்ஸ் தான் என்னதுன்னா எண்டோகிரைன் பார்ட்டாக இருக்குது. ஏன் எண்டோகிரைன் பார்ட்டாக இருக்குது அப்படின்னா, தி தே செக்ரிட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் கால்ட் டெஸ்டோஸ்டெரான். ஓகேவா? டெஸ்டோஸ்டெரானை செக்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க் எதனுடைய ஒர்க் அப்படின்னா லிடிக் செல்ஸ். இது ஒரு ஒன் மார்க்கு, லிடிக் செல்ஸ். ஓகேவா? திஸ் அ பார்ட் ஆஃப் எண்டோகிரைன் பார்ட் ஆஃப் திஸ் டெஸ்டிஸ். தே செக்ரேட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆல்ட டெஸ்டோஸ்டெரான். ஓகேவா? டெஸ்டோஸ்டெரான் மேல் ஹார்மோன், இதுதான் மேல் செக்ஸ் ஹார்மோன். டெஸ்டிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அது லிடிக் செல்ஸ் தான் வந்து அந்த மேல் செக்ஸ் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டெரான் என்ன? இட் இன்ஃப்ளூயன்ஸ் process of spermatogenesis. okay va so spermatogenesis appadina enna appadina formation of sperms. okay va adu vandu or certain age. okay va so appo vandu maximum 13 to 14 15 and the age la dhaan agum sperm form aagum. okay va so andha mari vandu or functions and the sperm formations kudukkuradhu edhu appadina indha testosterone dhaan. okay va adha விந்து செல் அப்படி சொல்றோம்ல, அதுல வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு இது இன்வால்வ் ஆகுது. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் தி process of spermatogenesis. spermatogenesis அப்படினா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போம்ஸ். ஓகேவா? மேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போம் உருவாகிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான் தான், ஹார்மோன் தான் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட், இட் ஸ்டிமுலேட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல் மஸ்குலர் க்ரோத். ஓகேவா? ஸோ இப்போ இது இதனுடைய ஒர்க் என்ன, அனதர் ஒனுக்கு என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போ வந்து ப்ரோட்டீன் இருந்தால் தான் பாடி பில்டு. ஓகேவா? பில்டப் பாடி மசில்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதும், அதுக்கடுத்து அதை மஸ்குலர் ஒர்க் க்ரோத். ஓகேவா? கண்ட்ரோல் த மஸ்குலர் க்ரோத், நம்மளுடைய பாடி டெவலப்மெண்ட்டை க்ரோத் பண்ணுறது, அது எல்லாமே இந்த டெஸ்டோஸ்டெரான் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஷேப்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இப்போ இந்த டெஸ்டோஸ்டெரான்னால என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ப்ரைமரியாக வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம், பட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸால் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர் ஆன் பாடி அண்ட் ஃபேஸ். ஓகேவா? பாடி ஃபுல்லாக ஹேர் ஃபார்ம் ஆகிறது, ஃபேஸ் பியர்ஸ் முஸ்டாக். ஓகேவா? தாடி மீஸ் எல்லாம் டெவலப் ஆகிறது, இது எல்லாமே இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஓகேவா? டெஸ்டோஸ்டெரானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு டீப் வாய்ஸ் பேட்டர்ன், அதாவது அந்த வாய்ஸ் சேஞ்சஸ் ஓகேவா? ஸோ அப்போ வந்து முன்னாடி பிஃபோர் 13-12 அப்படின்னும் போது அதனுடைய வாய்ஸ் வந்து ஒரு சைல்டிஷாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் 14, ஸோ அப்போ வந்து டெஸ்டோஸ்டெரான் டெஸ்ட் அந்த டெஸ்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது, ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுது, டெவலப் ஆகிடுச்சு, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகும். மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா
வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இது இதனுடைய ஒர்க்கு ஓகேவா. இதுதான் டெஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓவரி, தட் இஸ் அ ஃபீமேல் கிளாண்ட். ஓவரிஸ் ஆர் த ஃபீமேல் கோனால் கிளாண்டு லொக்கேட்டட் இன் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டோமின் ஓகேவா. ஸோ பெல்விக் ஹிப் ரீஜன்ஸ், பெல்விக் போன் சொல்லுவோம்ல ஹிப் ரீஜனுக்கு மேலே, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் அந்த கோனாட். அது எதுலன்னா ஓவரி கிளாண்டு ஓகேவா. ஓவரிஸ் ஆர் த ஃபீமேல் கோனால் கிளாண்டு லொக்கேட்டட் த பெல்விக் கேவிட்டி ஆஃப் த அப்டோமின் ஓகேவா. இடுப்பெலும்பு சொல்கிறோம்ல பெல்விக் கேவிட்டி அப்படின்னா அதில் வந்து இருக்குது. த செக்ரெட் த ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ், அதில் மேல் செக்ஸ் ஹார்மோன் நேம் என்ன டெஸ்டோஸ்டிரான், ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் என்னது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இது ரெண்டு ஹார்மோன் வந்து செக்ரெட் பண்ணக்கூடியது எது அப்படின்னா ஓவரி ஓகேவா. ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் ப்ரொடியூஸ் பை த கிராஃபியன் ஃபாலிக்குல் ஆஃப் த ஓவரி. ஈஸ்ட்ரோஜன் எங்கேனா ஒரு டெவலப் ஆகுது, அது எதுலேருந்து வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா கிராஃபியன் ஃபாலிக்குல்ஸ். இது ஒன் மார்க்ஸ் தான். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பை த கிராஃபியன் ஃபாலிக்குல்ஸ் ஆஃப் த ஓவரி அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஃப்ரம் த கார்பஸ் லியூட்டியம் லியூட்டம் தட் இஸ் ஃபார்ம்ட் இன் த ஓவரி ஓவரி ஃப்ரம் த ரப்சர் ஃபாலிக்குல் டியூரிங் ஓவிலேஷன்ஸ் ஓகேவா. ஓவிலேஷன்ஸ் இப்போ வந்து மென்சுரேஷன் சைக்கிள் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த மென்சுரேஷன் சைக்கிள்ஸ் அந்த ஓவிலேஷன் ஃபார்ம் ஆகும்போது இப்போ என்ன ஒரு 28 days அடுத்து ஆகும் அதோட ரப்சர்ஸ் வால்ஸ் ரப்சர் ஆகி பிளட் ப்ளீடிங் ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி கேட்டகரிஸில் அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் வந்து அதுக்குடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கார்பஸ் லியூட்டியம்ஸ் வந்து இருக்கிறதுனால. ஸோ அந்த எக்கு எல்லாம் ரிலீஸ் ஆகும் போது அதுலேருந்து உருவாகக்கூடியது தான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஓகேவா, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இட் பிரிங் அபவுட் த சேஞ்சஸ் தட் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஏஜ் அட்டன் ஆகிறதுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நார்மல் சைல்டிஷ்லேருந்து அட்டன் த அடலசன்ட் ஏஜ் ஓகேவா, பியூபர்ட்டி ஆகிறதுக்கு அதாவது பருவம் அடைகிறதுக்கு அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ அதுதான் வந்து அதில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து இனிஷியேட் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிசிஸ். அங்கே நம்ம பார்த்தது டெஸ்டோஸ்டிரான் வந்து ஸ்பெர்மடோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகிறது. இங்கே ஊஜெனிசிஸ் அப்படின்னா என்னது, எக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது, எக் ஆர் ஓவரி அந்த ஓவராக அந்த ஓவரியில் எக்கு ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஊஜெனிசிஸ். அப்போ அது ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஈஸ்ட்ரோஜன் தான். அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்சி ஆகிறதோ எதுக்கு அந்த ஃபெர்டிலைஸ் ஆகிறதோ கரு இல்லை வந்து அந்த எக்கு வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் ஆகி ரிலீஸ் ஆகிறது எல்லாமே இதனுடைய ப்ராசஸ் தான், எஸ்ட்ரோஜன் தான். அதுக்கடுத்தது இட் ஸ்டிமுலேட் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரின் ஃபாலிக்குல் இந்த ஓவரி ஓகேவா. ஸோ அது வந்து தூண்டுறது அந்த ஓவரின் ஃபாலிக்குல் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு அந்த தூண்டுறது எதனுடைய ஒர்க் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய ஒர்க் ஓகேவா. த ஸ்டிமுலேட் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரி ஃபாலிக்குல் இந்த ஓவரி. அதுக்கடுத்தது சேம் கேரக்டர்ஸ், இட் ப்ரொமோட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். இப்போ மேலுக்கு அதே மாதிரி தான் ஃபீமேல் அதே மாதிரி, ஃபீமேலில் ப்ரெஸ்ட் டெவலப்மெண்ட், அதுக்கடுத்து ஹை பிச்சர் வாய்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இப்போ வந்து மெயினாக என்னது அப்படின்னா ஆம் ஃபீட்டு வந்து அந்த ஹிப் சைஸு ஓகேவா. ஸோ இப்போ அந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்கும், பாடி வைஸ் சில சேஞ்சஸ் இருக்கும், ப்ரெஸ்ட் டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் என்னது ஹை பிச்சடு வாய்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து வாய்ஸ் டோட்டலாக ஆகும், சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து சைல்டுக்கும் அந்த அடலசன்ட் ஏஜுக்கும் சில சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீமேலுக்கு வந்து எஸ்ட்ரோஜனும் மேலுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய ஒர்க்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஃபார்ம் ஆகினா தான் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் ஃபுல் ஐடென்டிஃபைட். இப்போ இந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்கல்ல 9 years. ஸோ அப்போ என்னென்னா அந்த ப்ரைமரி செக்ஷுவல் கேரக்டர் இருக்கும் பட் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் ஃபார்ம் ஆகாது ஓகேவா. ஸோ இப்போ இந்த டெவலப்மெண்ட்டு அது எல்லாமே இருக்காது ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் வந்து ஃபார்மேஷன்ஸ் அப்படி சொல்லுவோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் ஓகேவா. ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இட் ரெஸ்பான்சிபிள் ப்ரீ மென்சுரல் சேஞ்சஸ் ஆஃப் த யூட்ரஸ் ஓகேவா. ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது, அது அந்த கருப்பையில் அந்த யூட்ரஸ் அப்படின்னா கருப்பை, அதில் வந்து சில சேஞ்சஸ் நடக்குது, ப்ரீ மென்சுரேஷன் சேஞ்சஸ் ஆஃப் த யூட்ரஸ் ஓகேவா. ஸோ ஒரு சில நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் அந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணால் ஸோ டேஸ் வந்து நம்ம தள்ளி போடலாம் இல்லை தள்ளி முன்னாடி கொண்டு வரலாம். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இந்த ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய ஹார்மோன்ஸ் தான், ப்ரீ மென்சுரேஷன் சேஞ்சஸ் ஆஃப் த யூட்ரஸ் ரெஸ்பான்சிபிள் ஓகேவா. அதுவும் முன்னாடி அந்த இது வர்றது தான் ஓகேவா. சார் அதுக்கு அதுக்கடுத்தது இட் ப்ரிப்பர்ஸ் அ யூட்ரஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எம்ப்ரியோ. அதனுடைய மெயின் ஒர்க் அதுக்கடுத்தது என்னது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் பேபிஸ் ஓகேவா, அந்த யூட்ரஸ் வந்து எதுக்குன்னா ப்ரிப்பேர் ஆகுது, எதுக்கு அப்படின்னா இம்ப்ளான்டேஷன்ஸ் அந்த கரு வந்து உருவாகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, இப்போ அது எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது அது எல்லாமே யூட்ரஸ்னுடைய ஒர்க்கு. அப்போ அந்த யூட்ரஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய ஹார்மோன் ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் ப்ரிப்பேர் ஆகுது யூட்ரஸ், அது வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது ஓகேவா. நெக்ஸ்ட்டு
இட் மெயின்டைன்ஸ் ப்ரெக்னன்சி. ஓகேவா, அதாவது மெயின்டைன் ப்ரெக்னன்சியை வந்து மெயின்டைன் பண்ணுறது எதனுடைய ஹார்மோன், அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான். உள்ளே வந்து கரு ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து டெவலப் பண்ணுறது எல்லாமே இதனுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ப்ரொஜெஸ்டரோன். ஓகேவா, இது எசென்ஷியல் பார்த்தா ஃபார்மேஷன் ஆஃப் பிளசண்டா. இது எது அப்படின்னா, அந்த தாய் சேயுடைய இணைப்பு திசுன்னு சொல்லுவோம்ல, அதாவது தொப்பல் கொடி உறவுன்னு சொல்கிறோம்ல, இந்த பிளசண்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டாக இந்த ப்ரொஜெஸ்டரோன் இருக்குது. இதான் வந்து கோனாட் கிளாண்ட். ஓகேவா, ஸோ கோனாட் கிளாண்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் கிளாண்டு, மேல் அண்டு ஃபீமேல், டெஸ்டிஸ் அண்டு ஓவரிஸ். டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்பெர்ம், ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணுறது எக் ஆர் ஓவரியன். ஓகேவா, ஓவரே. அப்போ அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதனுடைய ஹார்மோன் என்ன, நேம் என்ன, அது வந்து என்ன செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்தது தைமஸ் கிளாண்ட். ஃபைனல் செவன்த்து கிளாண்ட் என்னது அப்படின்னா தைமஸ் கிளாண்டு. தைமஸ் இஸ் பார்ஷியலி ஆன் எண்டோகிரைன் கிளாண்ட் அண்ட் பார்ஷலிய லிம்ஃபாய்ட் கிளாண்டு. ஸோ அப்போ வந்து ஒரு எண்டோகிரைன் சொல்கிறோம், இட் இஸ் அ டக்லஸ் கிளாண்ட்னு சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்ஷியலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா நினைநீர் உறுப்பு சொல்கிறோம், அதான் வந்து லிம்ஃபாய்ட் கிளாண்ட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த செஸ்ட்டு, கவரிங் த லோயர் எண்ட் ஆஃப் த ட்ரக்கியா. ஓகேவா, நம்மளுடைய ஜெஸ்ட்டில் அப்பர் பார்ட்டில் இருக்குது, ஆனால் இதில் அதனுடைய எங்கே இருக்குது அப்படின்னா லோயர் ட்ரக்கியா, எண்ட் ஆஃப் த ட்ரக்கியா. ஓகேவா, ஸோ ட்ரக்கியாவுடைய ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் தான் தைராய்டு, பேராதைராய்டு எல்லாமே இருக்கும். அதனுடைய எண்டில் தான் என்ன இருக்குது அப்படின்னா அந்த தைமஸ் கிளாண்டு இருக்குது. ஓகேவா, ட்ரக்கியாவுடைய எண்டில் தைமோசின் இஸ் அ ஹார்மோன் செக்ரேட்டட் பை தைமஸ். தைமஸ் செக்ரேட் பண்ணுடைய ஹார்மோன் நேம் என்ன அப்படின்னா தைமோசின்ஸ். ஓகேவா, நம்ம நிறைய வந்து நெக்ஸ்ட் ப்ராக்டிகல்ஸ்லாம் படிப்போம், லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது, அது வந்து அதனுடைய கிளாண்ட் நேம் என்ன, ஸோ அந்த கிளாண்ட் என்ன ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நிறைய ப்ராக்டிகல்ஸ் படிப்போம், அது எல்லாமே இதுதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லா ஹார்மோனும். ஓகேவா, ப்ரொஜெஸ்டரோன் எங்கே செக்ரீட் ஆகுது, ஈஸ்ட்ரோஜன் எங்கே செக்ரீட் ஆகுது, இதெல்லாமே பார்க்குறது அதுதான். இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து தைமோசின் அப்படின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இதனுடைய ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைமோசின் அப்படின்னா இட் ஹேஸ் அ ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் த இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ண தூண்டக்கூடியது எது அப்படின்னா இந்த ஹார்மோன் தான், எது, தைமோசின். அதுக்கடுத்தது இட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். இந்த லிம்போசைட் வந்து உருவாகிறதையும் அது வந்து டிஃப்ரெண்டேட் ஆகிறதையும் தூண்டுறது எது அப்படின்னா இந்த லிம்போ தைமஸ் தான், தைமோசின் தான். ஓகேவா, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, டூ பாயிண்ட்ஸ் தான், ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆன் த இம்யூன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ்னு அது அதான் இம்யூன் டெவலப்மெண்ட். ஓகேவா, ஸோ டி செல்ஸ் எல்லாம் செப்பரேட் டெவலப் பண்ணுறது இதனுடைய ஒர்க் தான். ஸோ இப்போ இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் தைமஸ் கிளாண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக வந்து பிளான்ட் அண்டு அனிமல் ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகேவா, ஆக்சின், ஜிப்ரலின், சைடோகைனின், அப்சிசிக் ஆசிட், எத்தலின், இதெல்லாம் பிளான்ட் ஹார்மோன். அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன அப்படின்றது எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹியூமனில் எண்டோகிரைன் கிளாண்ட் பார்த்துருக்கோம். எண்டோகிரைனில் பிட்யூட்டரி, கோனாட். ஓகேவா, அதுக்கப்புறம் தைராய்டு, பேராதைராய்டு, ஐலட்ஸ் ஆஃப் லாங் ரேன்ஸ், அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் மெடுலா. ஸோ இதெல்லாமே தைமஸ் கிளாண்டு எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா, ஸோ டூ லெசன்ஸ் ஆர் ஓவர். ஸோ இப்போ இதுக்கு இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் நம்ம வந்து ரெகுலராக ஒன் பை ஒன்னாக ஒரு நடத்துகிறத எழுதி காட்ட சொல்லிருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன பண்ணுறீங்க, எழுதி காட்டுறீங்க. ஓகேவா, மற்றவங்களாம் வந்து அந்த சப்ஜெக்ட் என்னென்னே கண்டுக்கிறதே இல்லை. ஸோ பட் என்ன, அந்த எல்லாருமே எழுதி காட்டணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்கோ. ஸோ அதுக்கப்புறம் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இன்னும் நிறைய ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் ஒன்லி வந்து இப்போ வேறு ஏதாவது சப்ஜெக்ட் மட்டும்னா அது ஒரே அன்னைக்கு டெஸ்ட்டுக்கு மற்ற சப்ஜெக்ட் போஸ்ட் பண்ணுற அதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டு போஸ்ட் பண்ணல, நான் நோட் பண்ணி தான் இருக்கேன். ஓகேவா, ஸோ அப்போ வந்து அதெல்லாம் பார்த்துங்க, கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி டெஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ப்ரொஜெஸ்டரோன், டெஸ்டோஸ்டிரோனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்தது எஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், அதுக்கடுத்தது ப்ரொஜெஸ்டரோன், இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தைமோசின், இந்த நாலு ஃபங்க்ஷன்ஸையும் மட்டுமே என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி எழுதி காட்டுங்க. மற்றதெல்லாம் எழுதி வேணாம், ஸோ மற்றதெல்லாம் படிச்சுக்கிங்க. பட் ஆனால் எழுதி காட்டுறது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோனும், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜனும், அதுக்கடுத்து ப்ரொஜெஸ்டரோன், அதுக்கடுத்து என்னது தைமோசின், இதை மட்டும் எழுதி காட்டுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.